and affectionate friends. Today is a special day for we are celebrating the 9th annual day of Morning Star School. It's not celebrating a day, but celebrating a journey. Let's come together to celebrate the talent, unlock all the storehouses of God's infinite grace and power. Let's start the celebration with prayer. Here are our choir students to adore the Lord Almighty. கல்வி நிறுவனம் 2015 ஆண்டு தொடங்கப்பட்டது. நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியும், ஓல்டு பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. 2015 ஒரு சின்ன ரெண்டட் ஹவுஸ், வெறும் 18 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ எங்களையும் நம்பி இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து எங்கள் ஸ்கூலில் சேர்த்த நிறைய பேரண்ட்ஸ். ஆனால் நாங்கள் நம்ம ஸ்கூலோட வந்து எங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை விட பேரண்ட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஜாஸ்தி. இந்த ஸ்கூலுக்கு போங்க நல்லா இருக்குது, இந்த ஸ்கூல் போங்க நல்லா இருக்குது. அதனாலதான் நாங்கள் கொஞ்ச தூரம் டெவலப் ஆகி வந்திருக்கிறோம். இப்போ நம்ம ஸ்கூலில் இப்போ 100 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்கிறாங்க. லாஸ்ட்டு 2 இயர்ஸ் அந்த பில்டிங் கட்டி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க். அதுக்கு மேக்ஸிமம் நான் மெயினாக வந்து சொல்கிறது வந்து டீச்சர்ஸை நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு டீச்சர்ஸ் வந்து உண்மையிலே
இப்போ நம்ம சொந்த, இப்போ நான் எனக்கு ஸ்கூலுக்கு எந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேனோ அதே அளவு ஹார்ட் ஒர்க் வந்து டீச்சர்ஸும் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் இல்லாமல் இந்த ஸ்கூல் இல்லை. நான் மேக்ஸிமம் நான் நிறைய ட்ரிப்பு நான் சொல்லியிருக்கேன், டீச்சர்ஸ்க்கு நான் நிறைய ட்ரிப்பு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். யாருமே சும்மா கடமைக்காக வேலை செய்யலை, உள்ளார்ந்த மனசோடு ஸ்கூல் நல்லா டெவலப் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நிறைய எல்லா ஸ்டாஃப்ஸும் நல்ல வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஒரு 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்லாம் நம்ம ஸ்கூலில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மேலே நான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் இருக்குது. அடுத்து பேரண்ட்ஸ், ஏன்னா பேரண்ட்ஸும் எப்படி சொல்லணும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்கூல் இல்லை. நாங்கள் என்ன தான் பண்ணாலும் சின்ன சின்ன தவறுகள் குறைகள் இருந்தாலும் அது எங்கள்கிட்ட ஓப்பனாக எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. நிறைய ஸ்கூலில் வந்து போய் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. நான் எப்போவுமே பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் நான் சொல்கிறது என்னென்னா, என்ன குறைகள் இருந்தாலும் நீங்கள் எப்போனாலும் எங்களை வந்து பார்க்கலாம், என்னையே பார்க்கலாம். நம்ம ஏன் டீச்சர்ஸை பாருங்கள், ஆஃபீஸை பாருங்கள் நான் சொல்லவே மாட்டேன். எப்போவும் நான் ஆஃபீஸில் நான் இருப்பேன். இல்லை நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியும், ஸ்கூலுக்கு ரெகுலராக பேரண்ட்ஸ் மீட்டிங் வர்ற பேரண்ட்ஸுக்கு கூட தெரியும். ஏன்னா இதில் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சால் 50% பேரண்ட்ஸ் தான் பேரண்ட்ஸ் மீட்டிங் வராங்க. இயர்லி 4 பேரண்ட்ஸ் மீட்டிங் தான், நாங்கள் மந்த்லி ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வைக்க மாட்டோம். இயர்லி 4 பேரண்ட்ஸ் மீட்டிங் தான் வைக்கிறோம். அதுலேயும் 50%க்கும் கம்மியாக தான் வர்றாங்க பேரண்ட்ஸ். பேரண்ட் வந்து எல்லா பேரண்ட்ஸும் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து எங்களோட பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் மீட் பண்ணால் தான், டீச்சர்ஸையோ என்னையோ மீட் பண்ணால் தான் எங்களுடைய வளர்ச்சி கரெக்டாக நாங்கள் போகிற பாதை சரியா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நான் மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறது. ஏன்னா உங்களை ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியனும் நீங்கள் உங்களுக்கு தெரியணும். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் கண்டிப்பாக வரணும். இந்த வர அக்காடமிக்கிறதுக்கும் எல்லா பேரண்ட்ஸும் பேரண்ட்ஸ் மீட்டிங் கரெக்டாக வருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு ட்ரோக்கும் நான் செக் பண்ணுவேன். பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்ச உடனே எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கவனம் கேட்டால் சார் 45 40, ஒரு நாள் அந்த 50 தாண்டவே இல்லை. ஸ்கூலில் வந்து இன்னொரு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நான் ஸ்கூலில் வந்து நம்ம டீச்சர்ஸையோ இல்லை ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா நம்ம பிள்ளைகளை வந்து கண் வச்சுருவாங்க. அது நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறது நானே கேட்டிருக்கேன். ஏதாச்சும் நம்ம பிள்ளைகளுக்கு துரிச்சி ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் பேரண்ட்ஸுக்கு இருக்குது. நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அந்த பயம் இருக்க வேண்டாம். நான் ஓப்பன்லாம் சொல்கிறேன், எல்லோரும் எப்போனாலும் சின்ன சின்ன குறைகள் இருந்தால் தாண்டிகிட்டே இருப்போம். குறைகளை எங்கிட்ட சொல்லுங்கள், நிறைகளை வெளியில் சொல்லுங்கள். குறைகளை வெளியில் சொல்லி அவங்க வந்து சரி பண்ண போகிறது இல்லை. ஸோ பேரண்ட்ஸ் வந்து எதுனாலும் என்ன குறை இருந்தாலும் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் எங்ககிட்ட சொல்லுங்கள், அதுக்கு நாங்கள் பண்ணுறோம். இதுவரைக்கும் இந்த ஸ்கூல் முன்னேறி வந்ததுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பெற்றோர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இன்னும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நீங்கள் இது நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன், நம்பிடுவேன். தேங்க்ஸ். ஓகே.